நிகழ்ச்சியில் பார்வையாளர்களை மகிழ்விப்பதற்காக வெவ்வேறு திருப்பங்கள் நடத்தப்பட்டது. கடந்த ஒரு வாரத்தில் போட்டியாளர்களின் செயல்களுக்காக கமலஹாசன் பாடம் நடத்துவார் என்பதால் அனைவரின் பார்வையும் வார இறுதி எபிசோடில் தான் இருந்தது. வெளியேற்றப்பட்ட போட்டியாளரின் பெயரும் இறுதி வாரத்தில் தான் அறிவிப்பர். கடந்த வாரம் ஐஷோ நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இதனையடுத்து இந்த வாரம் ஒன்றல்ல இரண்டல்ல எட்டு போட்டியாளர்கள் எலிமினேஷன் பட்டியலில் இருந்தனர். விசித்ரா, ரவீனா தாகா, மணிச்சந்திரா, பூர்ணிமா, ஆர் ஜே பிராவோ, கானாபாலா, அக்ஷயா உதயகுமார் மற்றும் சரவண விக்ரம் ஆகியோர் பிக் பாஸ் ஏழாவது வாரத்தில் வெளியேற்றப்படுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டனர். இறுதி வாக்களிப்பின்படி விசித்ரா பார்வையாளர்களிடமிருந்து அதிகபட்ச ஆதரவை பெற்றுள்ளார். கடைசி மூன்று இடங்களில் கானாபாலா, அக்ஷயா, விக்ரம் ஆகியோர் இருந்தனர். இதில் மக்களின் மனதை குறைவாக கவர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் கானாபாலா வெளியேற்றப்பட்டார். அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கானாபாலாவிற்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 25,000 சம்பளமாக பேசப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் 21 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்த கானாபாலா 5,25,000 ரூபாய் சம்பளமாக பெற்றுள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.